ഭൂം ശ്രീം തത്പരുഷാജ പത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയാ ബൂം ആദിത്യായഷ ക്ഷോമാജ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്കര സനിയ പ്യക്ഷഘവ ഘദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்தோத்ரி சக்தி நிகழ்ச்சியில் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி பின் இரவுக்கு ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்தில் விருச்சிக ராசியில் இருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் தனுசு ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே தன்மானமும் குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியாகிய ஜென்ம ராசிக்கு அடியெடுத்து ஆகிறார் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது ஜென்ம ராசியில் குரு இருக்கும் பொழுது தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத தொந்தரவுகள் தேவையில்லாத தொல்லைகள் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு பரவலாக இருந்துகிட்டு இருக்குது சங்ககால புராணங்கள கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ம ராமர் பணத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படிங்கிற ஒரு பாடல் இருந்துட்டு இருக்குது அதாவது சீதை சிரவாசம் அதாவது ராமருடைய ஜாதகத்தில் ஜென்மத்துக்கு கோச்சார ரீதியாக ஜென்ம ராசியில் குரு வரும் தான் சீதை வந்து கடத்தப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரத்தில் சங்ககால பாடல் சொல்லி வச்சிருந்தாலும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடியது அதாவது உங்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காகவோ சமாதானப்படுத்துவதற்காகவோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியாது இல்லையா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மைகளை உங்களுக்கு நன்மையாக எடுத்துச் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்த அதாவது ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படிங்கிற பாடலை உங்களுக்கு மேற்கோள் இட்டு காட்டினேன் இதில் இன்னொரு விஷயம் எந்த சங்ககால பாடத்தில் ஜென்ம ராமர் சீதையை சிறை வைத்ததுங்கிற ஒரு பாடல் வந்திருக்குதோ அதே சங்ககால பாடலில் வந்து நிறைய பாடல் வந்து இந்த ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சத்தியமாகவும் நிச்சயமாகவும் உண்மையாகவும் உங்களுக்கு எடுத்து சொல்ல அதே சமயத்தில் ஆறுதலாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஜென்மத்தில் குரு வந்தால் செலவுகள் அதிகரிக்கும் பொன் பொருள் வாங்குவதும் பூமிகள் சேர்க்கைகளும் அதிகமாகும் மண் பதையில் மேற்கொண்டால் மனம் இணைக்கும் வாழ்வமையும் விஷயத்தையும் சங்ககால பாடல் சொல்லி வச்சிருக்குது அதாவது ஜென்மத்தில் குரு வரும் பொழுது எந்த மாதிரியான செலவுகள் அப்படின்னா சுப செலவுகள் அதிகரிக்கும் ஒரு வீடு வாங்குறது அல்லது ஒரு வாகனம் வாங்குறது அல்லது பயது வந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு அல்லது பிள்ளைக்கு பேர் வைக்கிறது அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது புதிய வாகனம் அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கிறது அல்லது இருக்கிற வாகனத்துக்கு உண்டான கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு விதமான சுப செலவுகள் அதிக அதிகரிக்குமே தவிர்த்து தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்காதுங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் இருக்கிற பனிரெண்டு கிரகங்களிலேயே சுப கிரகமாக ஒரு முழு சுபர் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறதுனால சுப செலவுகளை தான் கொடுத்துட்ருப்பார் தேவையில்லாத செலவுகளை கொடுக்க மாட்டார் விஷயத்துல உறுதியாகவே இருந்துட்டு இருக்கலாம் அந்தணன் தனித்த நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அதாவது பகவானுக்கு அந்தணன் என்ற ஒரு பெயரும் வந்துட்டு இருக்குது அப்போ அந்தணன் தனித்த நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுங்கிற ஒரு பாடல் இருந்துட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இந்த குருபகவான் தனிச்சு வந்துருந்தாருன்னா நமக்கு தேவையில்லாத அவதிகள் வரும் ஆனால் ஜென்மத்தில் குரு வந்தால் கூட சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோட அதிகார பலத்தோடு ஆளுமை திறனோடு ஆயுல்காரகன் சனி பகவனோடு இணைந்து ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து முதல் தர கோடீஸ்வர யோகத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறதுனால

பார்வையாளர்கள்ட்ட தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்கள் இந்த குரு பயிற்சியில் சேரக்கூடிய செல்வங்களையும் இந்த குரு பயிற்சியில் சேரக்கூடிய பட்டங்களையும் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய தன செல்வ பாக்கியங்களையும் பண சேர்க்கைகளையும் நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய தொடர்ந்து அடுத்த வருஷத்தில் அதை காப்பாற்றிக்க கூட தன்னுடைய தகுதியை இழக்காத ஒரு சூழ்நிலையும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே எடுக்கலாம் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒற்றை படையில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது நல்லது அதே சமயத்தில் பல வகைகள் தானம் செய்து பழனிமலை மலை முருகப்பெருமானையும் வழிபாடு வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா ஜென்மத்தில் குரு வந்த அது ஆட்சி அதிகாரத்தோடு ஒரு ஆட்சி பலம் பெற்ற அதிகாரத்தோடு ஸ்தான பலம் பெற்ற இந்த குரு பகவான் அற்புதமான மேன்மைகளை ஆண்டு முழுவதும் வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் எனது நெஞ்சுக்கிணைய நேயர்களை கோச்சார ரீதியாக சந்திரனை அடிப்படையாக வைத்து வருகிற இந்த கணிக்கிற இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட ஆழமான இன்னொரு உண்மையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ எந்த ஆதிபத்திய பலம் வாங்கி வந்திருக்கிறாரோ எந்த சுப பலம் வாங்கி வந்திருக்கிறாரோ எந்த கிரகத்தோட நட்பு அல்லது ஆட்சி அல்லது உச்சம் அல்லது பகை அல்லது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி குரு பயிற்சி பலா பலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் மரியாதையோடும் பக்குவத்தோடும் பணிவோடும் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து குரு பயிற்சிக்கான குரு பகவானுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்